Hello friends, welcome to Jeevanya's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பச்சை பயிரை யூஸ் பண்ணி ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான ஒரு லட்டு ரெசிபி செய்ய போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லட்டு செய்யறதுக்கு இன்னைக்கு நான் இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கேங்க. இதை நம்ம ஒரு ஃபில்டருக்கு மாத்திட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வாஷ் பண்ணி தண்ணி ஃபுல்லா ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்ல ஒரு pan வச்சி நம்ம அலசி எடுத்துருக்கக்கூடிய பச்சை பயிர் அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்க பச்சை பயிர் ரொம்ப சுத்தமானதாக இருந்தால் நீங்கள் கழுவணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நான் வந்து வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், நமக்கு பருப்பு நல்லா வறுபட்டு கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. கருகிடக்கூடாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி செவந்து வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாங்க. அடுத்ததாக அதே பேனில் எந்த கப்பில் நம்ம பச்சை பயிர் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த லட்டுவை 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காவை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை நாங்கள் அன்றைக்கே தீந்து போயிடும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இன்றைக்கி இதை நல்லா வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க, கலர் மாற வேண்டாம். நார்மலாக நம்ம தேங்காவை இந்தளவுக்கு நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் லைட்டாக பல்ஸ் மோடில் ஒரு 2-3 டைம்ஸ் விட்டு எடுத்திங்கனாலே நமக்கு டெசிகேட்டட் கோகோனட் வீட்லேயே ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கக்கூடிய பச்சை பயிரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இது ரொம்பவும் நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறகுறப்பாகவும் இல்லாமல் கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற அளவுக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவும் திப்பி திப்பியாக இல்லை, அதே சமயம் ரொம்ப நைஸாகவும் இல்லை, லைட்டாக குறகுறப்பாக இருக்குது. இப்போது ஸ்டவ்வில் pan வச்சு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 10 முந்திரி பருப்பை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10 பாதாம் பொடியை நறுக்கினது. இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன் நிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். முந்திரி பாதாம் ரெண்டுமே முழுக்க முழுக்க ஆப்ஷனல், சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெண்டும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது அந்த நெய்யும் பச்சை பயிரும் நல்லா கலந்து வரணும், அவ்வளோதான். ஏற்கனவே நம்ம பச்சை பயிர் வறுத்துட்டோம், அதனால் இப்போ திரும்ப வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா கலந்து விட்டால் மட்டும் போதும். ஒரு 2 நிமிஷத்தில் பச்சை பயிரும் நெய்யும் நமக்கு நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் துருவலையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். பச்சை பயிரும் தேங்காவும் நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போது ஸ்டவ்வில் இன்னொரு கடாய் வச்சு 1.5 கப் அளவுக்கு நான் வெள்ளத்துருவல் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம். நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நார்மலாக யூஸ் பண்ணுற ஒயிட் சுகர் இல்லைனாக்கா நாட்டு சர்க்கரை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் பச்சை பயிருக்கு 1.5 கப் வெல்லம் நமக்கு கரெக்டான இனிப்பில் இருக்கும். நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் 3/4 கப் இல்லைனா 1 கப் யூஸ் பண்ணிக்கோங்க போதும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறேன். நமக்கு வெல்லம் இந்தளவுக்கு கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு தடவை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஒருவேளை வெல்லம் சுத்தமான வெல்லமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வடிகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் அதே கடாயில் இந்த வெள்ளக்கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம 1 கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்க போகிறோங்க. நம்ம கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்துருக்கோம், அதனால் உடனே பாகு பதம் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கம்பி மாதிரி வந்து டக்குன்னு கட் ஆகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் லட்டு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை பயிர் தேங்காய் கலவையை இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு பாகு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அந்த பச்சை பயிர் அந்த பாகையெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நமக்கு ஊறி வரும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க.
பாருங்க இப்போ நமக்கு நல்லா ஒட்டாம எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இந்த சமயத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சிரலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறினதுக்கு அப்புறமா கையில பாருங்க நான் இந்த மாதிரி நெய் தடவிக்கிறேன். நெய் தடவிட்டு நம்ம லட்டு பண்ண ஆரம்பிச்சிரலாம். கொஞ்சம் லைட்டான சூட்ல தான் இருக்கு. உங்களுக்கு எந்த சைஸ்ல லட்டு வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க செஞ்சிக்கலாம். இந்த லட்டு உருட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியா வரும். பாருங்க எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ ஈஸியா நமக்கு லட்டு பண்ண வந்துருச்சுன்னு. இதே மாதிரியே நம்ம இருக்கக்கூடிய எல்லா மாவையும் லட்டு செஞ்சு எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப சாஃப்டா ரொம்ப டேஸ்டியா மட்டும் இல்லாம ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம நார்மலா இந்த மாதிரி பயிர்களை சுண்டல் மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட குழந்தைங்க வந்துட்டு அதை மிச்சம் வச்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுக்கும்போது அவங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குழந்தைங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்ம எல்லா லட்டையும் உருட்டி எடுத்தாச்சு. இதை அப்படியே சாப்பிட்லாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக டெசிக்கேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி லட்டுவை போட்டு ஒரு டைம் நல்லா உருட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி உருட்டி எடுக்கும்போது மேலே வந்துட்டு ஒயிட் ஒயிட்டாக அங்கங்கே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதே மாதிரியே நான் இன்றைக்கி எல்லா லட்டுவையும் உருட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பச்சை பயிறு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.